கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் ஊரை வாய்த்த நிகழ்ச்சியம் வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் ஊரை வாய்த்த நிகழ்ச்சியம் परिगारम मुदल इंद्रय गीतम वरे जयलुम सिल परिगारम मुदल इंद्रय गीतम वरे मिंचिगन बोडी पेसिल बालिगलोरू वारी मिंचिगन बोडी पेसिल बालिगलोरू वारी आदिवो वारी लोरुम केटिडुवोम वारी लोरुम केटिडुवोम वारी कविदैयिल वडित्त मेनी कर्पनैगल अणिगलन नेत्र नाले काचदंगै इंद्रुदान अवल नडै कविदैयिल वडित्त मेनी कर्पनैगल अणिगलन நேற்று நாளை காற்றதங்கை இன்றுதான் அவள் நடை காதலும் கனல் கலந்த பார்வை அவள் பார்வையே காற்றினுக்கும் சுவாசம் தரும் கருணை அவள் கண்களே அமிழ்தமிழ்தமிழ்தமிழ் தமிழமிழ்தமிழ்தமிழ் பன்னிசை வித்தகர்கள் என்னும் நிகழ்ச்சிக்காக மக்கள் தொலைக்காட்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மூவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதல் முறையிலேயே நம்முடைய மனங்களை முழுதாக திருடிக்கொண்ட பெருமகனார் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். இனிமையான இசைக்கு தன்னுடைய இதயத்தை பறிகொடுத்து வணக்கம். கூடவே மருத்துவ தொழிலும் செய்து வரும் சுந்தர் அவர்களை வரவேற்கிறேன். சுந்தரையா, போன முறை ஐயா நமக்கு பலவிதமான தகவல்களை அள்ளி வீசினார். ஒன்று, இசை என்பது எப்போதும் இங்கே இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் பிறந்த கணத்திலிருந்து மண்ணிலே இசை இருக்கிறது. ஆனால் அந்த இசைக்கு முதலாக இலக்கணம் வகுத்தது தமிழ் மண்தான் என்று நம்முடைய மார்புகளை நிமிர வைக்கின்ற ஒரு அற்புதமான தகவலை ஐயா தந்தார். அடுத்தது, பா என்றால் என்ன, பாடல் என்றால் என்ன, பாட்டு என்றால் என்ன என்று வகை பிரித்து சொன்னார். மூன்றாவது, ஓசைகளை, நான்கு விதமான ஓசைகளை பற்றி நமக்கு எடுத்து விளக்கினார். அதற்கு பாடியும் காட்டினார். இப்படி மூன்று அற்புதமான தகவல்களோடு துவங்கியது இந்த இசைக்கு முன்னோடி புல்லாங்குழல். அது இன்னும் மூங்கில் துளையிலிருந்து ஆரம்பித்து அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது மூங்கில் துளையிலேயே முடித்தார். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே என்கின்ற பாட்டை நாட்டு பாடல் மெட்டிலேயே பாடி நம்மை மகிழ்வித்தார். இப்பொழுது இந்த சுற்றில் நாம் இன்னும் இதை ஒரு தளத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். ஐயா சொன்னார், இந்த மாதிரி நம்ம புறநானூறு, எட்டு தொகை, பத்து பாட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக கொத்து கொத்தாக நமக்கு சொத்து குவிந்திருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து ஒரு சங்க காலம் என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். அதில் புறநானூறு, அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து பார்ப்போமா என்று ஒரு ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயாவை கேட்டுடலாம், அவருக்கு எல்லாரும். புறநானூறுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் உங்கள் வாயால் அதற்கு பொருள் கேட்டு எப்படி இசையும் கவிதையும் அதில் சேர்ந்திருக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நேயர்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்து ரசிப்பார்கள். அதற்கு முன்னால் புறநானூறு என்பது எட்டு தொகை பாட்டுகளில் ஒன்று. இந்த புறநானூறு 10 என்ற ரெண்டும் இந்த புறப்பொருளை சார்ந்தவை. நம்ம நூல்களை எல்லாம் பொருள் பற்றி, இது புறப்பொருள் அகப்பொருள்னு பண்ணியிருக்காங்க. அகப்பொருள்னா ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இடையிலே உள்ள ஒரு உறவு, அகத்துறவு, அது அகத்துணை. மற்ற எல்லாமே பொறுத்துணை. குடும்பத்தை பொறுத்து, குடும்பத்தில் வருகிற கவலைகளை பொறுத்து, இன்ப துன்பங்களை எல்லாம் சொல்லுவதெல்லாம் புறத்துல தான் வரும். சரி, காதல் என்பது அகம், குடும்பம் என்பது புறம். நல்லா தமிழருடைய பண்பாடு அவ்வளவுதான். அதுதான், இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடும். போர்னு சொன்னாலும் சரி, குழந்தைகளுக்கு கல்வின்னு சொன்னாலும் சரி, போக்குவரத்தை சொன்னாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்று சொன்னாலும் சரி, எதாக இருந்தாலும் எல்லாம் புறம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுந்தரையா. அவ்வளோதான், உள்ளே வெளியே அவ்வளோதான், உள்ளும் புறமும் சொல்கிறோம்ல. தான் அதில் புறநானூறு 18 12 வந்து புறம். இந்த பரிபாடல்னு ஒன்று இருக்குது, அது அகத்தில் சேர்க்கிறது வழக்கம். அதில் அகத்தில் மட்டுமல்லாமல் அருள் பற்றிய பாடல்களும் உண்டு. அதையும் கூட அகமாக பாடி வைத்திருக்கிறார்கள். அருள்னா இறை வணக்க பாடல்கள் அதில் இருக்குது. இறை வணக்க பாடல்கள் பரிபாடல்னா பார்க்கலாம். பரிபாடலுக்கு ஒரு தனியாக ஒரு இலக்கணம் இருக்குது, அது நான் ஒரு நாள் தனியாக சொல்லணும். ஆக மற்றதெல்லாம் எப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒரு கான்டெக்ஸ்டுக்கு பாடிய பாடல்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப பாடிய பாடல்கள். அப்படிதான் பாட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு காதலன் வந்து காதலியை வர சொன்ன இடத்துக்கு வராமல் இவன் தேடிட்டு இருந்தான்னா அது ஒரு துறை. ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி அளவலாவுதல் மகிழ்தல், அதுக்கு ஒரு துறை. அதில் பல வகையான நிகழ்ச்சிகள் இருக்கும். அவர்கள் ஒருத்தர் பாராட்டுகள் இருக்கும், காண முடியாமல் ஏங்குதல் ஒன்று இருக்கும், ரெண்டு பேர் சார்பாக ரொம்ப நெருக்கமான தோழி சொல்கிறது ஒன்றாக இருக்கும். இதெல்லாம் அகப்பாடல்கள். அகப்பாட்டுக்கள்னு சொல்லணும் நியாயமா, அகப்பாடல்கள்னு சொல்கிறோம். புறப்பாடல்கள் நம்ம முதலே சொல்லிட்டோம். இதில் புறப்பாட்டுகள் எப்படின்னு கேட்டால் அரச பாரம்பரியத்தை சொல்லுகிற பாட்டுகள் இருக்கு. பெரும்பாலும் புறவர்கள் போய் இந்த வறுமையை சொல்லி பரிசில் பெறுவது இருக்கிறது. பொதுவாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி சொல்லுகிற பாடல்கள் இருக்கு. கல்வி பெருமையை பற்றி சொல்லுகிற பாட்டு இருக்கு. கோச்சுக்கிட்டு புலவர்கள் கோச்சுக்கிட்டு பாடினதெல்லாம் இருக்கு. போர் பற்றிய பாட்டுகள் இருக்கு. சமாதானத்துக்கு போன பாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த நிகழ்ச்சி அப்பப்போ நடந்தது. இதெல்லாம் பாட்டுகளா பாடல்களா? பாட்டுக்கள், அதை பாடல்கள் ஆக்கினார்கள். இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு ஓலையில் எழுதி கையில் கொடுத்துட்டு வந்ததல்ல. இது அரசு அவையில் பாடின பாட்டுகள், மக்கள் முன்னாலே அவர்கள் பாடிய பாடல்கள் இல்லையா. பாடல்கள்னு சொல்கிற பொழுது அதுக்கு ஒரு பண்ணு வேணும், அதுக்கு ஒரு தாளம் வேணும், அதற்கு ஒரு கருவி வேணும் அல்லவா? ஆமாம். அப்போ நம்ம புறநானூற்றை எடுத்துக்கோ. அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் கேட்குற விளக்கங்கள், நீங்கள் கலந்து நம்ம பேசுகிற செய்திகள் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த மூணும் சேர்ந்து இருக்கு. இங்கே கருவிகள் இருக்கு, அதில் தாளக்கருவிகள் இருக்கு இல்லையா, இசைக்கருவிகள் இருக்கு, பாடுகிற பாட்டு இருக்கு, இவர்கள் பாடுகிற அந்த தொழிலும் இருக்கிறது. கபிலர் பாடினார்னா கபிலர் இசையோடு பாடி இருக்கிறார். இல்லைன்னா அதுக்கு சுவாரஸ்யமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கவிதைகள்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு, அதிலிருந்து தோன்றிய கவிதை இல்லையா? ஒரு அதிலிருந்து தான் வந்தது. அவங்க ஏதோ கற்பனை செய்து எழுதலை, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி கவிதை எழுது. ஆமாம். அதற்கு பிறகு பாடல்களாக பாடப்பட்டன. எப்பொழுது இசை பாடலாயிற்று, அதுக்கு ஏதாவது குறிப்பு நீங்க சொல்லுங்க? உடனுக்குடனே பாடப்பட்டவை தான் அது. உடனுக்குடனே பாடப்பட்டவை. அரசவையில் யாழ் மீட்டி யாராவது பாடி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாடிய பாட்டுன்னு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுதிய கவிஞரே பாடியிருக்க கூடுமா ஐயா? நிச்சயமாக பாடியிருக்கிறார்கள் என்பது அந்த பரிபாடல் குறிப்பிலிருந்து நமக்கு தெரிகிறது. பாருங்க, அருமையான தகவல் உங்களால். இந்த பாடலை பாடியவர் நல்லச்சுதனார், இசையமைத்தவர் நத்தத்தனார்ங்கிற குறிப்பை எழுதியிருக்கிறார்கள். பாட்டுக்கு பாடியவரும் இசையமைத்தவரும் வேறு வேறாகவும் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழை எழுதி வச்சிருக்கார். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் வந்து அடுத்தவர் பாட்டுக்கு இசையமைத்திருக்கிறார், இவர் பாடியிருக்கிறார். இப்படி அவர்களே இடம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பாட்டுகளும் உண்டு. இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. கபிலர் பாடினார்னா கபிலர் இசையோடு பாடி இருக்கிறார். இல்லைன்னா அதுக்கு சுவாரஸ்யமே இல்லை. அப்போ பாடும்போது இப்போ போன தடவை நம்ம மோகனம், ஆமாம், பண் காந்தாரம் அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா? அப்போ பண்ணு எல்லாம் மந்தாச்சான்னு நேரத்துக்குள்ள புல்லாங்குழல் வந்ததோ உடனே பண்ணுது இல்லையா? பட் அதுக்கு பேர்லாம் வந்தாச்சா? பேர் சாதாரி பண்ண கொல்லி பண்ண அதுக்கு ஒரு பேர் கொடுத்து தான் ஆகணும். இல்ல சுந்தருடைய கேள்வி, ஒரு குடும்பத்துல 4 குழந்தைகள் பிறந்ததுன்னா 4யும் அடையாளம் கண்டறிவதற்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டியது. சரி சரி சரி. அதனால சொரகவி வந்தோடனே இது என்ன பண்ணு, இது என்ன பண்ணு, இது என்ன பண்ணுன்னு ஒரு பெண் பேர் கொடுத்தா ஆகணும். அது அந்த காலத்துல என்ன பண்ணார்கள், ஒரு பூ பேரை கொடுப்பார்கள். அவர்கள் அறிந்த சூழ்நிலை. அதனால் இது முல்லை நிலத்தில் முதன் முதலாக தோன்றிய ஒரு ராகம். ஏன்னா முல்லை தான் முதல் இடம், நாகரிகம் முதன் முதல்ல அங்கு தோன்றிற்று என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நிலையான குடியிருப்பு, நிலையான குடியிருப்பு, நிலையான குடியிருப்பு, மக்கள் நிலைத்து வாழ்கின்ற சூழ்நிலை அங்கே தான் உருவாச்சு. நாடோடி நிலையிலிருந்து மாறி நிலையான குடியிருப்பு, நிலையான குடியிருப்பு. அப்போ அவரோட 4 மாடு வைத்துக்கொண்டு பிழைப்பார்கள். இந்த காலத்தில் அதுதான் மாடு, மாடுனா செல்வம், மாடுனா செல்வம். அவர் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு வருவான் ஆடவன். இவன் பால் கறந்து அதை ஊரில் போய் விற்றுக்கிட்டு வருவான். வெண்ணெய் காய்ச்சி எடுத்து விற்று கொண்டு வருவான். அதில் ஒரு பாட்டில் வருது, அது அது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வச்சுருந்தாளாம் அவன், பின்னால் உதவும் என்று. இந்த மாதிரி எல்லாம் செயல்கள் வருகின்றன. அப்போ அதில் புறநானூற்றில் நிறைய பாட்டு. நான் ஒரு பாட்டு கேட்கலான் இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஏன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. கடவுள் வாழ்த்து, புறநானூறு பாடலில் ஒரு கடவுள் வாழ்த்து வருது. இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் இயற்றியதுன்னு ஒரு குறிப்பு, ஒரு சின்ன திருத்தம். புறநானூற்றில் ஏராளமான திருத்தங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது பாரதம் பாடிய பெருந்தேவனார் அல்ல, பரதம் பாடிய பெருந்தேவனார். பார்த்தீங்களா, பரதம் பாடிய பெருந்தேவனார். ஆமாங்க, பாரதம் பாடிய பெருந்தேவனார் 9ஆம் நூற்றாண்டில் இருந்தவர், பல்லவ அரசன் காலத்தில். அவர் தான் பாரத வெண்பா என்று ஒன்று பாடினார். அது இப்பொழுது முழுக்க கிடைக்கலன்னாலும் பல பகுதிகள் கிடைச்சி பிரிண்டில் இருக்கு, அச்சில் இருக்கிறது, நம்ம பார்த்து கொள்ளலாம். அது வெண்பாவும் ஆசிரியப்பாவும் இடையிடையே ஒரே நடையும் கலந்த ஒரு நூல். அழகாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப அழகான பாட்டுகள். பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஒரே பேரில் பல பேர் இருந்திருக்கிறார். அதனால் அடையாளம் காண வேண்டி இவரை பாரதம் பாடிய பெருந்தேவனார்னாங்க. இப்போ இவரும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான், ஒரே பேரை ரெண்டு பேர் வச்சுக்க மாட்டாங்க. சுமார் எந்த நூற்றாண்டில் வருது இது? நூற்றாண்டு தெரியாது, தெரியாது. ஏன்னா புறநானூறு தொகுக்கப்பட்ட காலம் 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு அப்படி இருக்க வேண்டும். நான் ஒரு பாட்டை தொகுத்த நேரம் இது பல காலங்களில் எழுதப்பட்ட பாட்டுகளினுடைய தொகுப்பு. இதில் கிமு 3ஆம் நூற்றாண்டு இருக்கும், 10ஆம் நூற்றாண்டு இருக்கும், கிபி 2ஆம் நூற்றாண்டும் இருக்கும் பாட்டு. குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் 2ஆம் நூற்றாண்டு அளவு. அதுக்கு முன்னால் எத்தனை நூற்றாண்டில் எத்தனை பாடல்கள் பாடப்பட்டவையோ தெரியாது நமக்கு. அது அத்தனையும் சேர்த்து தொகுத்திருக்கிறார். அப்படி தொகுக்கிற பொழுது அந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டால், இந்த பாரத பாட்டில் இருந்து கடவுள் வாழ்த்து பாட்டாக இருக்கிறத ஒன்று தூக்கி உள்ளே போட்டார். இதுதான் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து பாட்டுக்கெல்லாம் தேவபாணின்னு பேர். தேவபாணி சின்ன பாட்டாக இருந்தால் சிறு தேவபாணி, பெரிய பாட்டாக இருந்தால் பெருந்தேவ பாணி. அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய பேர் பாடுறது இல்லையா? ஒரு பாட்டு கேட்கலாமா? இல்லை ஐயா, இது எல்லாமே புறநானூற்றுக்குள்ளே அடங்காது. பலது பிற்காலத்தில் இந்த உரையாசிரியர்களால் பழைய பாட்டுன்னு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நிறைய பாட்டு, சின்ன பாட்டு பெரிய பாட்டெல்லாம் இருக்கிறது. பரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த பரத நூலில் அவர் நிறைய கடவுள் வாழ்த்து பாட்டாக இருக்கிறதெல்லாம் பாடி வச்சுருக்கிறார். அதுலேருந்து ஒன்றொன்னா தூக்கி இந்த தொகுப்பு நூல்களுக்கு வச்சாங்க. ஓ சரி. அதனால தான் புறநானூற்றுக்கு ஒன்று, அகநானூற்றுக்கு ஒன்று, குறுந்தொகைக்கு ஒன்று, 500 நூற்றுக்கு ஒன்று, கலித்தொகைக்கு ஒன்று, இப்படி வச்சாங்க. இந்த கலித்தொகை பாட்டை இன்னொருத்தர் பாட்டாக தான் எழுதியிருப்பாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் ஒத்துக்கலை. அது பரதம் பாடிய பெருந்தேவனார் பாட்டு தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த புறநானூற்று பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, பரதம் பாடிய பெருந்தேவனார். கண்ணிகார்ணரும் கொன்றை ரொம்ப அழகா இருந்தது இந்த பாட்டு என்ன பண்ணல அமைஞ்சிருக்கு முல்லைப்பண் என்று முதலே பார்த்தோம் ஏனா நாங்க வந்து இத மோகனம் அப்படினு சொல்லுவோம் மோகன பண்ணு தான் மோகனம் வந்து முல்லை நிலத்துல முதல் நிலத்துல உருவான முதல் பண்ணு ஆஹா அதற்கு நாம் தாரப்பண் என்று சொல்கிறோம் தாரப்பண் இந்த மோகனத்துக்கு பல பேர் உண்டுங்க தாரப்பண்ணா தாரப்பண் தாரம்னா முதல்னு அர்த்தம்ங்க ஆதாரம்னு சொல்றோம்ல ஆமாமா இந்த ஆங்கிறது தமிழ்லையும் முன் ஒரு சிறப்பித்து சொல்லும் தாரம் தார்தாங்கி செல்லும் தானை தார்னா முதல்ல போகிற படைக்கு சேனைக்கு தார்னு பேர் அது மாதிரி அதுபோல் தாரப்பண் அப்படின்னா இது கா என்கின்ற எழுத்தை முதலெழுத்தாக முதலெழுத்தாக உடைய தாரம் ஆகையினாலே காந்தாரம் கா ப்ளஸ் தாரம் காத்தாரம் ஓசை பொருட்டாக காந்தாரம்னு ஆச்சு இது பிற்காலத்து பேர் ஆனால் முதல்ல ஆசான் என்பது ஒரு பண்ணிற்கு பெயராகவும் கூறுவர் அப்படின்னு சொல்லுவார் ஆசான் என்பது ஒரு பண்ணு அந்த ஆசான் என்பதுனா ஏன் அடிப்படையாக இருப்பது ஆசான் ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவர்களுடைய அறிவுக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற காரணத்தினாலே அவனுக்கு ஆசான்னு பேருங்க இப்போ ஒரு கவிதை ஒரு நல்ல கவிஞர் அவருக்கு ஒரு ஆசை வேணும்னா அவர் ஒரு ஒரு ஜதி ஒன்று போட்டுக்குவார் தத்தத்தன தத்தத்தனத்தா அப்படின்னு ஒரு சந்தம் ஒன்று அடிப்படையாக வச்சுக்குவார் அந்த சந்தத்துக்கு தமிழை ஆசுன்னு பேருங்க பொந்தையில் செய்கிறவர்கள் அந்த கையில் வச்சிருக்கிறதுக்கு ஆசுன்னு சொல்லுவாங்க அது அடிப்படை அது அதில் தான் என்ன செய்யணும் ஒரு நல்ல மொத்த களிமண்ணை வைத்துக்கொண்டு ஒரு பலகையில் போட்டு ஒரு அடித்து எடுத்து கொடுத்தோன்னா பிள்ளையார் வந்துடுது அதுக்கு ஆசுன்னு பேர் மோல்டு நாங்கள் கூட அந்த ராகம் தானம் பல்லவி பாடும்போது ஒரு வரி எடுத்து பாடுவோம் இல்லையா அதுக்கும் ஆசுன்னு தான் ஆசுன்னு தான் பேர் ஆதாரம் ஆதாரமாக இருப்பது ஆசு ஆசான்லேருந்து தாங்க நீங்கள் முதல்ல பென்டடோனிக் ஸ்கேல்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் இந்த மோகனத்துலேருந்து தான் மொத்தது உருவாகுது சரி கப்ப சார் வருதா இல்லையா அந்த ஸ்கேல் நம்ம ஷிஃப்ட் பண்ணினோம் தள்ளினோம்னா இன்னொரு ராகம் வருது ஆமாம் மற்ற பெண்களுக்கு இது ஆதார பெண்ணாக இருக்கிறதுனால தாரப்பண்ணு தாரப்பண் இதை பாருங்க ஒரு மோகனம் என்று இன்னைக்கு பேர் தாரப்பண் ஆசான் என்கிற பேர் இது முல்லை நிலத்தில் உருவானதுனால முல்லை அருமையான தகவல் இன்று புறநானூற்று பாடலை மோகன ராகமாகவும் கண்டோம் கேட்டோம் காந்தார பண்ணாகவும் நாம் தெரிந்து கொண்டோம் கோட்டிலிங்கம் அவர்களுடைய குரலிலே அதனுடைய இனிமையும் இந்த கவிதையினுடைய ஆழத்தையும் அனுபவித்தோம் மீண்டும் மீண்டும் தமிழோடு இசையை பருகுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் வணக்கம்